அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் குரூப் ஃபோரை பற்றி. அதில் வந்து என்னென்ன கட் ஆஃப் எல்லாம் போட்டிருந்தோம். அந்த இதிலே வந்து குரூப் ஃபோருடைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி குரூப் ஃபோருடைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து 21/3 இன்றைக்கி டிஎன்பிசி விட்ட அறிவிக்கை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 7381 வேக்கண்ட்டாக இருந்த குரூப் ஃபோர் வேக்கன்சி இன்றைக்கி 10,000 மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதன் மூலம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக, அனைவருக்கும் போஸ்டிங் அதிகமாக போகிறதுனால இன்னும் கட் ஆஃப் அதிகமாக இருக்காங்க, எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்ட்டு மொதல் வந்து 274 போஸ்ட் தான் இருந்துச்சு, இப்போ 425 போஸ்ட்டு அதில் கூட்டியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி போஸ்ட்டு, பில் கலெக்டர், டைப்பிஸ்ட்டு போஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3,590 ப்ளஸ்ஸு 88 ப்ளஸ் 50 அந்த இருந்த போஸ்ட்டு இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 4,952 போஸ்ட்டாக இருக்குது. டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து 2,069 வேக்கண்ட்டாக இருந்துச்சு, இப்போ அது 3,311 வேக்கண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நோ டைப்பிஸ்ட் கிரேடு 3 885 போஸ்ட்டாக இருந்துச்சு, அது 1,176 போஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. அப்புறம் ஸ்டோர் கீப்பர் இன் தமிழகம் கவுஸ் கெஸ்ட் ஹவுஸில் வந்து அது ஒரு போஸ்ட்டாக இருக்குது. ஸோ 7,138 போஸ்ட்டாக இருந்தது 9,865 போஸ்ட்டாக மாறியிருக்கு. அதுபோக அப்போ டேபிள் பியில் உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டில் உள்ள போஸ்ட்டு 64, அது அப்படியே தான், அதில் எந்த மாற்றம் பண்ணலை. அது ஹவுசிங் போர்டில் உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 39+4 43, அது அப்படியே தான் இருக்குது. பில் கலெக்டர் போஸ்ட்டு 47 தமிழ்நாடு ஸ்லம் கிளியன்ஸ் போர்டில் இருந்துச்சு, 49 போஸ்ட்டு வந்து 20 போஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள டைப்பிஸ்ட் போஸ்ட்டு வந்து 7 அப்படியே இருக்குது. அப்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் ஏஜென்சிங் போர்டில் போஸ்ட்டு 10 போஸ்ட்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் காப்பஸ் லிமிட்டடில் உள்ள போஸ்ட்டு 3 போஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, பிளஸ்டில் எல்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங்கில் வந்து அங்கே 30 போஸ்ட் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டில் வந்து 1 போஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே டைப்பிஸ்ட் வந்து தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடில் வந்து 1 போஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸில் வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3 அவங்களுக்கும் 1 போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3 அதில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிட்டடில் 2 போஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. இப்போதான் ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் 20 போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு மொத்தம் வேக்கன்ட் எவ்வளோனா 10,117 போஸ்ட், 7,341 வேக்கண்ட் இருந்த போஸ்ட்டானது இப்போ 10,117 வேக்கண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி தான். ஏன் அப்படின்னா குரூப் ஃபோர் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து 3,000 போஸ்ட்டை கூட்டி அதிகமாக சேர்த்து போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக, அதாவது கட் ஆஃப் கிட்ட வந்து போயிருப்பாங்களே அவங்கள கிடைக்க வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஸோ வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண இந்த டேபிள் பியில் உள்ள, அதாவது டேபிள் 7 வந்து ஆல்ரெடி இருந்துச்சு, டேபிள் பியில் சில போஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அவங்க அதிலே போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் 4 3/2022 அதை பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுனது 15,00,000 கிட்ட போய் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ போஸ்ட் வந்து 10,000 போஸ்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கலாம், ஆனால் 7,000 வேக்கண்ட் இருந்தது இப்போ 10,000 வேக்கண்ட் ஆகிறது மகிழ்ச்சியான செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதமே ரிசல்ட்டு வரதுனால இந்த அடுத்த வாரம் கண்டிப்பாக செல்ல போட்டுருவாங்க, ஏன்னா இந்த அசம்பிளி கூட்டத்தொடர் முடிஞ்சோடனே போட்டுருவாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதான் போட்டு தான் ஆகணும், ஏன்னா 31 லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால் இந்த நீங்கள் வந்து இந்த டிஎன்பிசியில் குரூப் 4 எழுதி வெயிட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். இந்த ஏற்கனவே பார்த்த மாதிரி சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 71,090 வரும் லெவல் பி. அப்புறம் டிஏலாம் ஆட் ஆகும்போது சம்பளம் தான். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம வந்து இந்த டிஎன்பிசிக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த போஸ்ட் இவங்க ஆட் பண்ணால் விட்டாலும் நம்ம தெரிய போகிறதில்ல.
ஸோ போஸ்டிங்கை ஆட் பண்ணி அதன் மூலமாக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி இவ்வளவு நாள் தள்ளி போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்கு சொல்யூஷன். ஸோ இதனால் ரொம்ப பேர்த்துக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 7000 பேர் போக எக்ஸ்ட்ரா 3000 பேருக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ அதனால் வந்து அனைவத்து எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுனால இது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு டிஎன்பிசி மேலே உள்ள நல்ல ஒரு இந்த இதுக்கு முன்னால் வந்து லேட்டாகிடுச்சு ரொம்ப லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு மைனஸ் எல்லாம் இது ஒரு ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு தகவலை வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி சேம் இந்த மந்த்லேயே ரிசல்ட் வரனால இது அனைவருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, நல்ல முறையாக இப்போ அந்த வெயிட் பண்ணுங்கள். போஸ்டிங் நம்ம கிடைக்காது, கொஞ்சம் ட்ரை பண்ணால் கிடச்சிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு கிடைக்க நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.